வணக்கம், நான் உங்கள் தலானன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தட்டச்சு தேர்வு தொடர்பான மிக முக்கிய தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தட்டச்சு தேர்வுக்கான தேர்வுகள் அரசு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 25/2023 அன்றைக்கி நடக்கிறதுக்கு. அதுக்கு முன்னதாக ஷார்ட் அண்ட் எக்ஸாம் சுருக்கெழுத்து பயிற்சி, அது 19/2/2023 நடக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னும் ரிலீஸ் செய்யப்படலை. தேர்வுக்கு சரியாக ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்த சனிக்கிழமை வந்து ஷார்ட்டன் எக்ஸாம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இன்னும் ஹால்டிகிட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது அந்த பிப்ரவரி 25 அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது. அந்த டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து டோட் போர்டு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அதே எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்காகவும் அந்த எக்ஸாம் சென்டர் அலாட் ஆகிருக்கனால, டிஎன்பிசி வந்து வேறு டிஎன்பிசி அந்த எக்ஸாமை சென்டரை ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ தட்டச்சு தேர்வுக்காக அந்த எக்ஸாம் சென்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அதனால் வந்து ஒரு 7-8 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட் போட என்ன பண்ணாங்கன்னா, அந்த மையத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் பக்கத்து அருகில் உள்ள வேறொரு எக்ஸாம் சென்டருக்கு மாற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருந்துச்சு. இதனால தான் இதுவரைக்கும் ஹால்டிகிட் வெளிவராமல் இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ குறிப்பிட்ட அந்த தேர்வு மையத்தை எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து ரெடியாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து இன்னும் ஹால் டிக்கெட் மட்டும் தான் வரணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா இரு வகையான தேர்வுகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாமும் நடக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் காலேஜில் இன்டர்னல் எக்ஸாமும் நடக்குது. இதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதில் கண்டிப்பாக தமிழகம் முழுக்க தேர்வு நடக்கும்போது சில மாணவர்கள் பாதிக்கப்படுறது வந்து உண்மையாக தான் இருக்கும். அதுக்காக வந்து ஒரு ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தேர்வையும் வந்து மாற்றி வைக்க முடியாது. இதனால் வந்து இப்போ கடந்த முறை மூலம் இந்த முறையும் வந்து தேர்வு மையம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்படி யாராவது தேர்வு எழுத போகிறீங்களா அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கொடுங்க, நீங்கள் பேட்சை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த தகவல் வர்றதுக்குமே வந்து போர்டு எவ்வளோ சீக்கிரம் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் பிள்ளைங்க இந்த ஹால் டிக்கெட்டுடைய வரிச்சு தான் அவங்களுடைய அந்த போர்டு அவங்க அடுத்தால் எழுதக்கூடிய அந்த தேர்வுக்கான அந்த தேர்வுக்கான டைம் இதையும் பார்த்துட்டு நம்மளால் மாற்ற முடியும்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரமாக டைம் கொடுக்கணும். அப்படி பார்த்தா டோட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இந்த சில பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி பிள்ளைங்க தேர்வு எழுத போகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கிட்ட ரெக்வஸ்ட் வாங்கிறதுக்கு ஒரு வாரம் கொடுக்கணும். அப்புறம் அதான் வந்து டோட் போர்டு அப்லோட் பண்ணி அவங்களுக்கு புதுசாக பேட்ச் மாற்றி எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணும். இது போன்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனால் வந்து ஹால் டிக்கெட் வர்றதுக்கு லேட்டாக இருந்தால் கூட ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு இது குறித்து நாம் கேட்ட வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணிடுவோம். அதாவது ஷார்ட் அண்ட் தனியாக இது தனியாகலாம் அப்படிலாம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்களே தேர்வு தயாராகிங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எளிதாக தேர்வு எழுதலாம், மிக விரைவாக அதிக மதிப்பெண் பெறலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க, நீங்கள் உங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா தட்டச்சு தேர்வை பொறுத்தல பதட்டம். பதட்டம் இல்லாத தேர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் சுமாராக அடிக்க கூட இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்வளம் என்றும் உங்கள் அன்பு தலைவன். நன்றி.